மூன்றாவது மூல உபதேசம் தேவ தூதர்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் தேவ தூதர்கள் இருக்கிறதே நம்ப வேண்டும். ஏன்? வேதம் அப்படி சொல்லுகிறது. இப்போ தேவ தூதர்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான தூதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று வீழ்ச்சி அடைந்த தூதர்கள், மற்றவர்கள் விழாத தேவனுடைய தூதர்கள். ஆண்டவர் எத்தனை தேவ தூதர்களை படைத்தார் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிய தேவையும் இல்லை. பிரதான தூதர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கோடிக்கணக்கான தேவ தூதர்களை சிருஷ்டித்தார் என்பதும், அந்த தேவ தூதர்களில் ஒரு சிலரை தலைமை தூதர்களாக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார், பிரதான தூதர்களாக ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் வேதத்தில் சில இடங்களில் பிரதான தூதர்களில் ஒருவனாகிய மீகாவேல், பிரதான தூதர்களில் ஒருவனாகிய காபிரியேல். அப்போ எங்களுக்கு தெரியும் மீகாவேல் காபிரியேல் ரெண்டு பேரும் பிரதான தூதர்கள் என்று. அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் பிரதான தூதர்களா? அவர்களை விட பெரிய தூதர்கள் இல்லையா? அவர்களை ஒத்த பிரதான தூதர்கள் வேறு இல்லையா, இருக்கிறார்களா? எங்களுக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்பொழுது சில சில தூதர்கள் சிங்காசனங்களிலே உட்கார்ந்து இருக்கிறதை கூட காண்கிறோம். ஆகவே நமக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போது தெரிந்து கொள்ள ஆசை இருக்கலாம், அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் அப்படித்தான். பரலோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை, அவசியம் இல்லை. நரகத்தை குறித்து தெரிந்து கொள்ள ஆசை, அவசியம் இல்லை. பாதாளம் எங்கே இருக்கிறது, தெரிந்து கொள்ள ஆசை, அவசியம் இல்லை. பரதீசு என்று ஒன்று இருக்கிறதா, இருந்தால் அது எங்கே இருக்கிறது, தெரிந்து கொள்ள ஆசை, அவசியம் இல்லை. இன்றைக்கு ஆசை இருக்கிறது ஆனால் அவசியம் இல்லை. இந்த அவசியமில்லாத விஷயங்களை ஆசையின் நிமித்தமாக ஆராயப்போய் இன்றைக்கு எத்தனை கள்ள உபதேசங்கள் தெரியுமா? எத்தனை பேர் பரலோகத்துக்கு டூர் போய் வருகிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் பாதாளத்துக்கு பிரயாணம் போய் வருகிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பிழையான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு முளைத்திருக்கின்றன. இந்த அவசியமில்லாத ஆசைகளை நிவர்த்தி செய்ய போய், அவற்றில் ஒன்றுதான் இந்த தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் உண்டு, பிரதான தூதர்கள் உண்டு. அவர்களில் ரெண்டு பேர் மீகாவேல், காபிரியேல். தேவ தூதர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள், நம்முடைய வேலைக்காரர்கள் அல்ல. ஆகவே நாம் தேவ தூதர்களிடத்தில் வேலை வாங்க எல்லாம் முடியாது. இதெல்லாம் முறையான இறையியல் பாடலிலே பாணத்திலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவை. நான் சும்மா சொல்லுகிறேன். அப்போது இங்கே இந்த பாடத்தில் நீங்கள் என்னிடத்தில் கேட்கக்கூடாது, அப்போது தேவ தூதர்களிடத்திலே நாம் கட்டளை கொடுக்க முடியாதா, கொடுக்கலாமா என்றெல்லாம். உண்மை என்னவென்றால் முடியாது. ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். எங்களை பாதுகாப்பதற்கோ எங்களுக்காக காரியங்கள் செய்வதற்கோ ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். அவர்கள் அவருடைய வேலைக்காரர்கள், நமக்கு அவர்கள் வேலைக்காரர்கள் அல்ல. அப்போது தேவ தூதர்களை பற்றி நாம் என்ன நம்ப வேண்டும்? அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள். அவர்கள் மனிதர்களை விட கொஞ்சம் மேலானவர்கள். ஏனென்றால் இயேசு மனுஷனாக வரும்பொழுது தேவ தூதர்களை விட சற்று சிறியவராக வந்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே மனுஷனை விட தேவ தூதர்கள் கொஞ்சம் மேலே இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தான் தேவனுடைய தூதர்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்றபடினால் பலவிதமாக ஆண்டவருக்கு அவர்கள் ஊழியம் செய்வார்கள். வேதத்திலே காணப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் நல்ல தூதர்கள். இவர்கள் போக வீழ்ந்த தூதர்கள் உண்டு, பிசாசு. அப்போது சில பேர் சொல்வார்கள் பிசாசினுடைய ஆரம்ப பெயர் வந்து லூசிஃபர் என்று சொல்லி. இப்போ அந்த லூசிஃபர் என்ற சொல் வந்து ஒரு லத்தீன் சொல், அது எபிரேய சொல்லே கிடையாது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று ஏசாயா 14 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை லத்தீன் மொழியிலே பார்த்தால் லூசிஃபர். அப்போது லூசிஃபர் என்பது அதிகாலையின் மகன் என்ற அர்த்தம். அப்போது அது ஒன்றும் பெயர் அல்ல. ஆகவே இந்த சாத்தானாய் மாறிய அந்த தேவ தூதனுக்கு முன்பு என்ன பெயர் இருந்தது, பெயர் இருந்ததா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்திலே நாம் தலை போட்டு குழம்பி கொண்டிருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவரை போல தான் மாற வேண்டும் என்று அவன் பெருமைப்பட்டு தன்னுடைய அழகினாலும், எசேக்கியேல் 28:12 இருந்து வாசித்தால் சாத்தானின் வரங்கள் என்ற ஒரு தலைப்பிலே என்னுடைய ஒரு செய்தி இருக்கும், இந்த யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். அதிலே நான் சொல்லியிருப்பேன் அவனுக்கு எத்தனை எத்தனை நல்ல விஷயங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்று. அவற்றினால் பெருமைப்பட்டு ஆண்டவரை போல தான் மாற வேண்டும் என்று அவன் நினைத்திருந்து அதனால் பரலோகத்தை விட்டு தள்ளப்பட்டான். ஆகவே தள்ளப்பட்ட வீழ்ச்சி அடைந்த அந்த சாத்தான் விழுந்திருக்கிறான். இயேசு சொல்லுகிறார்,
அந்த மூன்றில் ஒரு அந்த சாத்தான் வானத்திலிருந்து விழுவதை நான் கண்டேன் என்று. அப்போ அவன் விழுவது விழும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்களையோ இழுத்து கொண்டு அவன் விழுந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அதுவும் அடையாள ரீதியாக அவனோடு சேர்ந்த தேவ தூதர்கள் விழுந்தார்கள் என்பதனைத்தான் காட்டுகிறது. ஆகவே பிசாசுகள் இருக்கின்றன என்று நாம் நம்ப வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் பிசாசுகள் இருக்கிறதாக நம்ப மாட்டார்கள். என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பிசாசு என்கின்ற தாற்பரியம் கிறிஸ்தவர்களை பயமுறுத்துவதற்காக போதகர்களால் பிரயோகப்படுத்தப்படுகின்ற வேதாசிரியர்களால் கூறப்பட்ட ஒன்று என்று. அப்படியல்ல, உண்மையாகவே பிசாசுகள் இருக்கின்றன. ஆனால் பிசாசு தோல்வி அடைந்து விட்டான். இயேசு கல்வாரி சிலுவையிலே பிசாசை தோற்கடித்து விட்டார். அவனுடைய முடிவு நரகம். ஆகவே அந்த நரகம் திறக்கப்படும் வரை அவன் செயல்படுவான். ஆனால் அவனை விட இயேசுவுக்கு வல்லமை இருக்கின்றது. ஆகவே என்னில் இருப்பவர், உங்களில் இருப்பவர், உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். இதனை நாம் நம்ப வேண்டும். புரிகிறதா? ஆகவே தேவ தூதர்கள் உண்டு. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த தேவ தூதர்களில் சிலர் தங்களுடைய முந்தின மகிமையை இழந்து சாத்தானாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் மூன்றாவது உபதேசம்.